ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனன்பாட்ஸ். இன்றைக்கி நம்ம பேனன்பாட்ஸ் சேனலில் ஒரு டேஸ்ட்டான மதுரை ஸ்டைலில் மட்டன் சுக்கா உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அதனால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். சுக்காவுக்கு நம்ம சின்ன பீஸாக சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதில் பெப்பர் நம்ம நிறையா சேர்க்க போகிறோம், அதனால காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்தாலே நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்தாச்சு. இதை நல்லா கிளறிட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க போகிறோம். இந்த மட்டன் சுக்காவுக்கு நம்ம வந்து அதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி சுக்கா மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ இந்த மசாலா மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இதில் வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி நிறையா சேர்க்க போகிறது கிடையாது. 1/4 கப்புக்கும் கம்மியாக நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிரேவி மாதிரி ஆகிடும். அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க போகிறோம். நீங்கள் நார்மலாக மட்டனை எவ்வளோ நேரம் வேக வைப்பீங்களோ அதே அளவுக்கு இதை வேக வச்சுக்கலாம். நான் 1-20 நிமிஷம் பக்குவம் நல்லா வேக வச்சுக்க போகிறேன். இப்போ மட்டன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்தாலே போதும், அதுவே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஏன்னா மட்டனில் இருக்க தண்ணியும் உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து சுக்கா நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு பேன் நான் சூடு பண்ணிக்கிறேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் இந்த சுக்காவுக்கு வந்து நிறைய உங்களுக்கு வெங்காயம் தேவைப்படும், அதனால 3 வெங்காயத்தை பொடியாக நான் நறுக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நம்ம நிறையா சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வதக்கிக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு கொஞ்சம் பொன்னிறமாய் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா மட்டன், அதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அந்த வேக வச்ச கிரேவியோடய நம்ம அதில் சேர்த்துடலாம். இப்போ மட்டன் சேர்த்தாச்சு. இதை நல்லா கிளறிட்டு 10 நிமிஷம் பக்கம் நம்ம வேக விட போகிறோம். இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றி உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகி வரணும். அந்தளவுக்கு இது வந்து வெந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. நல்லா கொஞ்சம் கிரேவிலாம் திக்காகி வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி திக்கானதுக்கப்புறமா நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதில் சேர்த்துக்க போகிறோம். கரம் மசாலா வந்து உங்களுக்கு நல்ல வாசம் கொடுக்கும், அதனால் கடைசியாக அந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சுக்கா அப்படின்றனால உங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3-5 நிமிஷம் பக்கம் ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான சுக்கா உங்களுக்கு தயாராகிடும். இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு சுக்கா உங்களுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ரைஸோடையும் நீங்கள் சர்வ் பண்ணலாம், பராட்டா, ரொட்டி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பேனன்பாட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபிஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். பேனன்பாட்ஸ், ஃபியூல் ஃபார் லைஃப்.